வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன் இந்த சேனல்ல வார வாரம் திங்கள் ஒரு புது வீடியோ வெளிவரும் அதை தவறாம பாருங்க உங்க நண்பர்கள் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்திங்க பேச போறோம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி உங்களோட மன அழுத்தத்தில் இருந்து உங்களோட வேதனையிலிருந்து உங்களோட இருந்து உங்களோட இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வர்றது ஒரே நிமிடத்தில் நீங்கள் இதிலிருந்து எப்படி வெளியில் வருவது அப்படின்னு நான் சொல்லித்தரப்போகிறேன் எனவே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க பேசலாம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஒரு பெல் சிம்பிளை பார்ப்பீங்க மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள கருத்துக்களும் வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் கடுமையான வேலை பலு இருந்துச்சுன்னு வைங்களேன் திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படும் அந்த மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட வேலையை உங்களால் சுறுசுறுப்பாக செய்யவே முடியாது ஒரு சோர்வா இருக்கும் எதையோ இழந்துட்ட மாதிரியே இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும் உங்களால வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியாது இந்த சூழ்நிலையில நீங்க இத பயன்படுத்தலாம் இல்லைன்னா நீங்க வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் அப்ப திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு மனசோர்வு ஏற்படும் ஒரு மன அழுத்தம் ஏற்படும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு நீங்க பயப்படுற மாதிரி இருப்பீங்க அந்த சூழ்நிலையில் நீங்கள் போகும்போது அந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ளும்போது போது உங்களுக்குள்ள திடீர்னு ஒரு பயம் திடீர்னு ஒரு படபடப்பு உங்களுக்குள்ள வரும் இந்த மாதிரி நேரங்களில் இதை நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா இதுக்கு வந்து மூணு ஸ்டெப் இருக்கு நான் சொல்லி தரேன் தவறாம ஃபாலோ பண்ணுங்க முதலாவது ஸ்டெப் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் சந்தித்தால் அதாவது மன அழுத்தமோ பயமோ வேதனையோ படவடப்போ வரும்போது ஒரு அமைதியான ரூமுக்குள்ள போங்க அமைதியான ரூமுக்குள்ள போயிட்டு இப்ப நான் சொல்ல போறத நீங்க வந்து சத்தமாக சொல்லலாம் இல்லைன்னா மெல்லமாக சொல்லலாம் இல்ல மனதிற்குள் சத்த சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் எது உகந்ததாக இருக்கின்றதோ அந்த மாதிரி இப்போ நான் சொல்ல பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி எனக்குள் வந்து கொண்டிருக்கின்றது அதை நான் மனதார உணர்கின்றேன் மனதார உணர்கின்றேன் அந்த பிரபஞ்சத்தின் சக்தி என் தலையில் இறங்குகின்றது என் தலை முழுக்க உற்சாகம் பரவுகின்றது என் மூளை முழுக்க உற்சாகம் பரவுகின்றது எனக்குள் பரிபூரண மன அமைதி ஏற்படுகின்றது பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி என் உடல் முழுக் க பரவுகின்றது என் மனம் முழுக்க பரவுகின்றது எனக்குள் ஒரு உற்சாகம் ஏற்படுகின்றது எனக்குள் ஒரு பரவசம் ஏற்படுகின்றது எனக்குள் ஒரு நிம்மதி ஏற்படுகின்றது எனக்குள் ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெரும் சக்தி எனக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு நீங்க சொல்லுங்க சரிங்களா ரெண்டாவது மனதார சிரிங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க சத்தம் போட்டு சிரிக்கலாம் இல்லனா மெல்லமாக சிரிக்கலாம் இல்ல மனதுக்குள்ளேயே சிரிக்கலாம் எப்படிங்க திடீர்னு எப்படிங்க சிரிப்பு வரும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்கு நீங்க என்ன மாதிரி சிரிக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய சாதனையாளர் ஆனா இப்ப இந்த விஷயத்துக்கு நான் பயந்துகிட்டு இருக்கேன் நான் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் ஆனா இந்த விஷயத்துக்கு நான் படபடப்பாகிட்டு இருக்கேன் மன அழுத்தம் ஆகிட்டு இருக்கேன் இது எவ்வளவு பெரிய காமெடி இது எவ்வளவு பெரிய ஜோக் அப்படின்னு நினைச்சு நல்லா சிரிங்க மனதார சிரிங்க சரிங்களா இப்படி சிரிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பரவசம் ஏற்படும் உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும் அதை உங்களால உணர முடியும் நன்றாக உணர முடியும் கண்டிப்பா மறந்துடாதீங்க நீங்க ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நீங்க சாதிக்க பிறந்தவங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க பெரிய பெரிய வெற்றிகளை அடைய பிறந்தவர்கள் இந்த பயத்திலோ இந்த மன அழுத்தத்திலோ நீங்க வந்து நிலை குலைஞ்சு போக முடியாது எனவே இந்த சூழ்நிலையை நினைச்சு சிரிச்சு பாருங்க நான் எவ்வளவு பெரிய சாதனையாளர் எவ்வளவு பெரிய வெற்றியாளர் இதுக்கு போய் நான் பயப்படுறேனே அப்படின்னு மனதார சிரிங்க ஆய்வெட்டு சிரிங்க அந்த சூழ்நிலையில் சத்தமாக சிரிக்க முடிந்தால் சத்தமாக சிரிங்கள் இல்ல நம்ம எல்லாமே சிரிங்க இல்ல மனதுக்குள்ளேயே சிரிங்க சரிங்களா மூணாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் அதாவது நீங்கள் பயத்தில் இருந்தாலோ படபடப்பில் இருந்தாலோ வேதனையில் இருந்தாலோ உங்களோட பாடி வந்து டைட்டன் ஆகும் அதாவது ஒரு இறுக்கம் எனவே அதை வந்து நீங்க லூஸ் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களோட இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி எஸ் 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 என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படின்னு வந்து நல்ல உங்களோட கைகளை மேல உயர்த்தி அப்படியே வாய்களால் வந்து வார்த்தைகளை கொண்டே இருங்கள் எஸ் 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 என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் நான் சாதிக்க பிறந்தவன் நான் வெற்றியாளர் நான் வெற்றியாளர் அப்படின்னு சத் சுத்தமா சொல்லுங்க சரிங்களா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த சத்தத்தில் சொல்ல முடியுமோ அந்த சத்தத்தில் சொல்லுங்க நன்றாக கைகளை உயர்த்தி கொண்டு சொல்லுங்கள் என்னால் முடியும் என்னால் முடியும் நான் சாதனையாளர் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் உங்க கைகளையும் கால்களையும் நல்லா அப்படியே ஒதுங்க முடிஞ்சால் அப்படியே குதிங்க உங்களால் முடிஞ்சால் டான்ஸ் ஆடுங்க உங்க பாடிக்கு எவ்வளவு மூமெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு மூமெண்ட்டை கொடுங்க சரிங்களா இப்படி பண்ணும்போது இறுக்கமாக இருந்த உங்களோட உடலும் மனதும் கொஞ்சம் அப்படியே லூஸ் ஆகும் ஒரு மன அமைதி ஏற்படும் ஒரு பரவசம் ஏற்படும் சரிங்களா இந்த மூணு ஸ்டெப்பையும் ஃபாலோ ஒரே நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா உங்களோட மூடு சேஞ்ச் ஆகும் பதற்றத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் மன அழுத்தத்தில் இருந்தும் வேதனையில் இருந்தும் வெறும் ஒரே நிமிஷத்துல நீங்க வெளியில வந்து உங்கள் உடல் முழுக்க உங்களின் மனம் முழுக்க உங்களோட உணர்வுகள் முழுக்க மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பரவசமும் மன அமைதியும் ஏற்படும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப கமெண்ட் பதிவு நேரம் என்ன கமெண்ட் பதிவு பண்ணலாம் யூனிவர்ஸ் மீ ஹாப்பினஸ் பிரபஞ்சம் என்னை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணுங்க அந்த கருத்து உங்களோட மனதிற்குள் செல்லட்டும் அந்த கருத்து உங்களின் ஆள் மனதிற்கு செல்லட்டும் அந்த கருத்து பிரபஞ்சத்திடமே செல்லட்டும் எப்போதும் இந்த பிரபஞ்சம் உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கட்டும் எப்போதும் இந்த பிரபஞ்சம் உங்களை மன அமைதியாய் வைத்திருக்கட்டும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் உடல் நலத்துடனும் மனநலத்துடனும் உணர்வு நலத்துடனும் செல்வ செழிப்புடனும் மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி ஸ்கிரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும் அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க தினமும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்